ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, கொடைக்கானல் வந்து இறங்கியாச்சு, ஆஃபீஸ் வண்டி வந்துடுச்சு, சரின்னு ஏறி உக்காந்துட்டு சைட்டுக்கு போனேன், வண்டி ஓட்டினான்னு சொல்லி சொன்னேன். கொஞ்சம் தூரம் போவேன்னு நம்ம ஆஃபீஸ் டிரைவர் என்ன விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு. டப்புன்னு எனக்கு வடிவேல் சார் ஒரு டைலாக் தான் நான் வந்தது. மாலையே பார்க்க முடியல, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்ன, எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா, ஆத்திரவசுக்கு வண்டி இல்லைன்னா ரொம்ப சிரமமா இருக்குல்ல, இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? சரின்னு லெஃப்ட் அண்ட் ரைட்டு நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு ஃபுல்லாக போயிட்டு இருந்தா, ஃபுல்லாக ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன், குண்டும் குழியமா, மழை டைம் வர நிறைய ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. நிறைய இடத்துல ஒன் வே வெஹிக்கிள் போனால் மூணு வருஷம் வெஹிக்கிள் வர முடியாது, நின்று போகிற மாதிரி தான் இருந்தது. சரி, மழை டைமு, கவர்மெண்ட் ஏதோ ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க போல. வண்டியிலேயே குலுங்கி குலுங்கி லெஃப்ட் அண்ட் ரைட் பார்த்துட்டு, குதிரைலாம் பார்த்துட்டு, பஸ் ஓவர்டேக் பண்ணிட்டு ஒரு வழியாக சைட்டுக்கு வந்தேன். கிளைமேட் ஒரே செகண்டில் மாறிடுச்சுங்க, செம்ம சேஞ்ச் வரும், அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. மியூசிக் ஏற்ற மாதிரி பைக் ஓட்டாதுன்னு சொல்லிட்டு பைக்கார அண்ணன்கிட்ட ஒரு செகண்டில் அண்ணன் அடித்து ஓட்டின வண்டி அப்படின்னு சொன்னேன் நான். உடனே அண்ணன், ஸ்டே பண்ண வேண்டிய ப்ராப்பர்ட்டிக்கு வந்த ஒரு வழியாக உள்ளே என்ட்ரு ஆனோடனே ஜுராசிக் பார்க் ஸ்டைலில் மரம் அவ்வளோ பெருசு. வழியாக மைண்ட் வாஷில் இந்த மியூசிக்கெலாம் போட்டுட்டு சரின்னு நடக்க ஆரம்பித்தேன். பெரிய பெரிய மரங்கள் எல்லாமே செம்மையாக இருந்தது. 40 acres பிளான்டேஷன் ஏரியாவில் ப்ராப்பர்ட்டி லொக்கேட் ஆகிருக்கு. சூப்பராக இருந்தது வில்லாவே கம்ப்ளீட்டாக. சரி, ஆஃபீஸ் காசு தானே, என்ஜாய் பண்ணுவோம்னு சொல்லி நடக்க ஆரம்பித்து ரூமுக்கு போகலான்னு சொல்லி வாக் பண்ண ஆரம்பித்தேன். வில்லா டிசைன் பார்த்துருப்பீங்க, இந்த இடத்துல இப்படி ஒரு டிசைன் ஆனால் ரொம்ப எக்ஸைட்டடாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக வில்லாவில் ப்ராப்பர்ட்டியில் பிளான்டேஷன்லாம் செமையாக இருந்தது. ஒரு ஒரு ட்ரீயும் பார்க்க நம்ம ஊரில் இது மாதிரி ட்ரீலாம் பார்க்க சான்ஸே கிடையாது. டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ் ஆன ட்ரீஸும் இருந்தது. போனவுடனே என் கண்ணில் மாட்டேன்னு கிரில்லும் பார்பிக்யூ பண்ணுற ஒரு கவுண்டர் தாங்க ஃபஸ்ட்டு சாப்பிட்றாயிட்டு தான் என் கண்ணில் மாட்டுச்சு. அதுவே செம்மையாக இருந்தது. வியூவோட ஒரு பார்பிக்யூ செட்டப் வச்சுருந்தாங்க வில்லாவில். சரி, டெரஸ்லேருந்து உட்காந்து வெளியில் சும்மா ஒரு ஜஸ்ட் வாக் போகலான்னு சொல்லிட்டு வெளியில் நடந்தேன். அங்கே இது என்ன பிரமாதம், இதை விட ஸ்பெஷலைட்டாக ஒன்று இருக்கு, கூவுடா. இது மாதிரி கிளைமேட் சேஞ்ச்லாம் நான் பார்த்ததே இல்லை. வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அது மிஸ்ட்டு ஃபுல்லாக என் மூஞ்சில் பட ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ண, ரொம்ப ரொம்ப அன்பிரடிக்டபிள் ஏரியாங்க அது கண்டிப்பாக. அங்கே போய் பார்த்தா பிளான்டேஷன் அதுக்கு மேலே டிஃப்ரெண்ட். நான் சொன்னதில் ஒரு ஒரு மரத்துக்கு ஒரு பிளான் வச்சுருக்காங்க. இவ்வளோ தான் பப்பாயா ட்ரீ, நம்மளோட இடுப்பு சைஸ் தான் இருக்குது பப்பாயா ட்ரீ. அதில் எவ்வளோ பெரிய பழம் வளர்ந்துருக்குன்னு பாருங்களேன் நீங்களே. அது பறித்து சாப்பிட்ருக்காங்க, கெஸ்ட்டுக்கும் அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்களாம். பிளான்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கே கேட்டகரி என்ன பறித்து கொடுத்தாரு, சாப்பிட்டு வில்லாக்குள்ளே போனேன். வில்லாவில் ஃபஸ்ட்டு லயன் ஸ்டாச்சு சூப்பராக இருந்தது. நைட் டைம்ன்றனால டிஃப்ரெண்ட்டாக ஏதோ கொம்பு மாதிரி இருக்குது. ஸ்டாச்சு சூப்பராக இருந்தது. நைட் டைம் மாதிரியா நிறைய பேர்ட் சவுண்டு அனிமல் சவுண்ட்லாம் கேட்டுட்டு, அப்படியே ஒரு பிளான்டேஷன் ஏரியாவில் பக்கத்தில் ட்ரைபல் வில்லேஜு, ஒரு வைல்ட் லைஃப்பில் இருந்த ஃபீல் அப்படியே இருந்தது. காலிங் மாதிரி எல்லாத்தையும் அடித்து பார்த்துட்டு சரி வில்லா ஒரு ரவுண்டு சுற்றிட்டு உள்ளே போய் பார்த்தேன். நைட்டெலாம் தனியாக வேறு ஸ்டே பண்ணோன்னா சரியான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஃபுல்லாக மாடலே ஃபுல் அண்ட் ஃபுல்லு உட்டன் ஒர்க் பண்ணியிருக்காங்க கம்ப்ளீட்டாக. ஸோ ஃபஸ்ட்டு சரி சாப்பிட்றது தான், சாப்பாடு தானே முக்கியம், கிச்சனுக்குள்ளே போய் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன்.
கிச்சனும் நம்மளும் ரொம்ப பெரிய ஸ்பேஷியஸ். அந்த வில்லாக்கு ஏற்ற கிச்சன் கட்டியிருந்தாங்க. டைனிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. டைனிங் டேபிள் மாதிரி போடாமல் ஒரு லைட்டாக லென்த்தாக ஒரு இது போட்டிருந்தாங்க. அங்கே ஒரு கீசர் வேறு வச்சுருந்தாங்க. கோல்டு ஏரியாவில் ஹேண்ட் கூட வாஷ் பண்ண முடியாது, கீசர் வச்சுருந்தாங்க. கெட்டில் பேசிக்கான ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தது. டைனிங்கே அது பாருங்களேன், நீட்டாக லென்த்தாக இருக்குது. உள்ள சேர்ஸ் வந்து சேர்ஸ் எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாம். பேசிக்கான ஓவனு, சாண்ட்விச் மேக்கரு, மைய இது எல்லாமே வச்சுருந்தாங்க அங்கே, டோஸ்டரு. அதுக்கப்புறம் மேலே ஏறி நடக்க ஆரம்பித்தேன். அதுவும் சிக்ஸாக்காக படி, கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. நான் இது வரைக்கும் ஸ்டே பண்ணதில்லை இது மாதிரி வில்லாவில், இவ்வளோ லக்ஸூரியஸான வில்லாவில். அதான் ரெண்டு ரூம் வச்சுருந்தாங்களே மேலே, ஒன்று வந்து சூட் ரூம், ஒன்று ஸ்டாண்டர்ட் சொன்னாங்க. சரி, ஸ்டாண்டர்ட்குள்ளே போய் பார்த்தேன். ஸ்டாண்டர்ட் ரூம் ரொம்ப ரொம்ப காம்பாக்டாக இருந்ததுங்க. எல்லோரும் ஒயிட் கலர் பெட்டு, ஒயிட் வச்சு, இவங்க டிஃப்ரெண்ட்டாக ரெட்டு வித் ப்ளூ கொடுத்துருந்தாங்க. காம்போ சூப்பராக இருந்தது. டிவி, ஒரு வாட்ரு போட இருந்தது. ஒரு கப்புள்ஸுக்கு ஏற்ற ரூமாக இருக்கும். கம்ப்ளீட்டாக சூப்பராக இருந்தது. எல்லா ரூம்லேருந்தும் சீனரி சூப்பராக இருக்கும். மவுண்டன் வியூவோட தான் இருக்கும். நாங்கள் நைட் டைம்ன்றனால அது சரியாக தெரியல. சரி, ரெஸ்ட் ரூம் போய் பார்த்தேன். ஒரு ஸ்டாண்டர்ட் ரூம் ரெஸ்ட் ரூம் பாருங்கள் எப்படி இருக்குது. சின்ன ரூம், ரெண்டு பேர் தங்குற ரூம். சரி, ரொம்ப ஹை டிசைனாக தான் பண்ணியிருக்காரு ஓனரு. டைல்ஸ்லேருந்து கீசரி எல்லாமே ஹைடெக்காக எண்டடாக இருந்தது. ஒர்த்து எனக்கு தெரிஞ்சு. இதுக்கு அவங்க 3000 சார்ஜ் பண்ணுறேன், 4000 சார்ஜ் பண்ணுறேன் அப்படின்னாங்க. ஒர்த்து கொடுத்து ஜாலியாக இருக்கலாம் அந்த ரூமில். சரி, சூட் ரூமுக்கு போய் பார்ப்போம்னு சொல்லிட்டு அது போனால், அது ரொம்ப ரொம்ப ஸ்பேஷியஸுங்க. எங்கள் வீடு சைஸு இருந்தது அந்த ரூம் மட்டும். ரூம் ரொம்ப ரொம்ப பெருசு. சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே ஒரு பெட் வந்தது. சரி, என்னடா ஸ்டார்டிங்லேயே பெட் கொடுத்துருக்காங்க, அடுத்து என்னடா பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரூமில் அப்படியே நடக்க ஆரம்பிச்சு எல்லா சைடும் பார்த்தா டிவி செட்டப் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் சூப்பராக இருந்தது. சரி, கீழே போய் பார்த்ததுக்கப்புறமா தான் பக்கத்துலேயே ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருந்தாங்க. ரூம் கீழே நடந்து பார்த்தா அங்கே ஒரு டைனிங் செட்டப் இருந்தது. சூட் ரூம்லேயே ஒரு தனியான டைனிங் செட்டப்பு. லெஃப்ட் சைடில் வியூவோடு இண்டிவிஜுவல் சிங்கிள் மேட்ரஸஸ் போட்டு ஃப்ரிட்ஜோடு இருந்தது. சமலை. ஸோ இந்த ரூம் எவ்வளோ பெரிய ஸ்பேஷியஸான ரூம் பாருங்கள் இந்த எண்ட்லேருந்து. ஸோ மேக்ஸிமம் 6-7 மெம்பர்ஸ் இந்த ரூம்லேயே இருக்கலாம், எக்ஸ்ட்ரா காட்டெலாம் போட்டால். பெட்டில் கம்ஃபர்டபுளாக 5 மெம்பர்ஸ் படிக்கலாம். சரி, ரெஸ்ட் ரூம் இதுக்கு எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன மாடல்னு சொல்லி பார்த்தேன். ஸ்டாண்டர்ட் மாடலுக்கும் இந்த ரெஸ்ட் ரூமுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸுங்க. பெரிய ரெஸ்ட் ரூமு, ஸ்டாண்டர்ட் நார்மலாக ஷவரு, அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் பாட் கொடுத்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் ஷவர் மாடல்லேருந்து வெஸ்டர்ன் பாட்லேருந்து எல்லாமே டிஃப்ரெண்டான செட்டப்பில் இருந்தது. அந்த கிளாஸே பாருங்களேன், வுட்டன் கிளாஸ் மாதிரி தான் பண்ணிட்டு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ரூமோட ஸ்பேஷியஸை பார்த்துட்டு ஹாலுக்கு வந்தேன். ஹாலில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் நார்மலாக இருந்தது. கீழே போயிட்டு டைனிங் ஏரியாவை ஒரு சுற்றி சுற்றிட்டு நம்ம ஃபஸ்ட்டு கிச்சனில் பார்த்தோம்ல, அந்த டைனிங்கும் இந்த டைனிங் நிறைய டிஃப்ரென்ஸ். இது நார்மலாக ட்ரிங்க் பண்ண சொல்ல ஒரு பார் செட்டப்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்பேஷியஸு அப்படி தான் இருந்தது. ஆக்சுவலாக பார் செட்டப்பில் வந்து ஒரு டைனிங் இது மாதிரி வச்சு அங்கேயே ஃபுட் மெனு ஃப்ரிட்ஜ்லாம் வச்சு அந்த எண்டுக்கு இந்த எண்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்தால் நல்லா இது பண்ணுற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருந்தாங்க. சரி, இதில் இன்னொன்று என்னென்னா, இங்கே தேர்டு ரூமும் இருக்குது இந்த வில்லாவில். தேர்ட் பெட்ரூம் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த ரூம் பார்த்தீங்களா, இதுவும் ரொம்ப ஸ்பேஷியஸான ரூமு. இதில் ஆனால் ஒரே ஒரு சிங்கிள் காட் தான் இருந்தது, ஒரு குயின் சைஸ் பெட் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ரூமில் கம்ஃபர்டபுளாக ஒரு 3-4 மெம்பர்ஸ் பண்ணலாம். சரி, இந்த ரெஸ்ட் ரூமு மேலே மூணு ரெஸ்ட் ரூமு டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இந்த ரூம் பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ரெஸ்ட் ரூமு மேலே ஸ்டாண்டர்ட் ரூம் ரெஸ்ட் ரூமு, சூட் ரூம் ரெஸ்ட் ரூமு, டிலக்ஸ் ரூம், மூணுமே டிஃப்ரெண்ட்டான மாடலில் தான் பண்ணியிருந்தாங்க. இதுலேயும் ஒரு கிட்ஸ் வித் ஃபேமிலி அடல் கிட்னா இதில் இந்த ரூமில் கம்ஃபர்டபுளாக இருக்கும் போல். இதோட ப்ரைஸும் அவங்க 7000 அது மாதிரி சார்ஜ் பண்ணாங்க. பண்ணேன் டைன் பாக்ஸு எல்லாமே பேசிக்கான நீட்ஸ் எல்லாமே இருந்து. க்ரில் ஏரியாவுக்கு சரி வந்தேன், சும்மா வாக் பண்ணி வந்து அந்த நைட்டில் ஒரு ஒரு செகண்டும் எனக்கு தான் ஆளே இல்லாத இடத்துல யாருக்கடா இது பண்ணுற டீ ஆத்திரன்ற மாதிரி ஆளே இல்லாத இடத்துல கேமரா வச்சு சுற்றிட்டு இருந்தேன் நான். சரின்னு சொல்லிட்டு வில்லா ஃப்ரெண்ட் சைட்லேருந்து வாக் பண்ணி நடக்க ஆரம்பித்தேன். வில்லா சூப்பராக இருந்தது. நைட் டைமில் பாருங்கள், ரோட்டில் ஒரு லைட் இல்லை, வில்லாவில் மொத்த லைட்டும் இருக்கும். ஒரு என்ட்ரிங்லேருந்து இந்த வரை 30 லைட்ஸ் வந்து சைடிங் லைட்ஸ் மட்டும் கொடுத்துருந்தாங்க. ஒரு ஒரு லெவலுக்கு மேலே உள்ளே போக போக என் மனசு சில வீரங்கள் அடிக்கடி சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா, நம்மளும் நைட் டைமில் லைட்டில் இல்லாமல் லைட்டிங்லாம் வச்சு இவ்வளோ பெரிய வில்லா தனியாக இருக்கிறது கஷ்டம்தாங்க. பட் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன் ரொம்ப ரொம்ப மட்டும். இதெல்லாம் ஃபன் இல்லை, இவ்வளோ சுற்றி பார்த்துட்டியா மனசில் ஒன்று தோணுச்சு பாருங்க. என்ன பொழப்பு இது, நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமாக போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.